Hello everyone, this is Sukumar Ilangovan. Gokul. So, in our Big Billion Week, day 4 surprise revealed by Jackson sir. Romanala வந்து பாத்தீங்கன்னா ராயல் பாஸ் யூசர்ஸ் வந்து எங்களுக்கு எதுவும் ஆஃபர்ஸ் இல்லையா, நீங்க புதுசா நீங்க வந்து பேக்கேஜ் ஆஃபர்லாம் போடுறீங்க, நான் ராயல் பாஸ் வாங்கிட்டு எனக்கு ஏதாச்சும் ஆஃபர் கொடுன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. உங்க எல்லாத்தோட டிமாண்டையுமே ரெக்யர்மெண்ட் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ற மாதிரி இன்னைக்கு டே 4 ஒரு பக்காவான ஆஃபர் லான்ச் பண்ணிருக்காங்க, கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கிங்க. கோகுல், டெக்னிக்கலா எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா? எக்ஸ்டெண்ட் ஆயிருச்சா வேலிடிட்டி? கண்டிப்பா. நேத்தே வந்து நிறைய பேர் வந்து வீடியோல வாய்ஸ் ப்ராப்ளம் சொல்லியிருந்தாங்க, இதை வச்சே பேசிடுவோம். டெக்னிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து ஆக்டிவேட் ஆயிருச்சு, எல்லாத்துக்கும் 6 மந்த்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. ஸோ ஆல்ரெடி வந்து 77 வாங்கினவங்களுக்கும் மாக் டெஸ்ட் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணணும் சொல்லியிருந்தேன், அதுவும் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஆல்ரெடி வாங்கின ராயல் பாஸ் யூசர்ஸ் ப்ளஸ் 6 மந்த்ஸு ப்ளஸ் 3 மந்த்ஸு 2 மந்த்ஸ் இந்த மாதிரி வந்து எல்லாத்துக்குமே வந்து என்னென்ன வேலிடிட்டியில் வாங்கியிருந்தாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஜாக்சன் சார் சொன்ன மாதிரி வந்து எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. சேம் இந்த ராயல் பாஸோட ஃபியூச்சர்ஸ்லாம் கிட்டே சொல்லிடுங்க. ராயல் பாஸ் வந்து என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து ராயல் பாஸ் வந்து ஆல் இன் ஒன் பேக்கேஜ்னு சொல்லலாம். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இன்றைக்கி வந்து என்னென்ன மெட்டீரியல்ஸ், என்னென்ன ஸ்டடி மெட்டீரியல்ஸ், வீடியோ கோர்ஸ், பிடிஎஃப்ஸ், பிடிஎஃப் கோர்ஸு, இபுக்ஸ், இந்த மாதிரி வந்து மாக் டெஸ்ட், கிராஷ் கோர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த ஆல் இன் ஒன் பேக்கேஜான ராயல் பாஸ்க்குள்ளே வந்துடும். இதே தான் சேம் நேம் தான் வந்து சூப்பர் பிளான், சேம் பிளான் தான் வந்து சூப்பர் பிளான்லேயும். பட் என்ன அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வேலிடிட்டி பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஆக்டிவேஷனில் இருக்கும். ஸோ அந்த வேலிடிட்டி எண்ட் ஆகிற வரலும் நீங்கள் அந்த பேக்கேஜஸ் எல்லாத்தையுமே என்னென்னலாம் வந்து சிடபிள்யூஜியில் வருதோ எல்லாத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து ராயல் பாஸ்ங்கிறது. ஸோ ராயல் பாஸ் வாங்கிட்டாங்க அப்படின்னா வேறு எந்த பேக்கேஜஸ் வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ எல்லாமே வந்து ஆக்டிவேட்டில் தான் இருக்கும். ஸோ தனித்தனியாக வாங்கணும் அப்படி சொல்லி வேணும்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா இந்த ஆஃபரில் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிக்கும் வேலிடிட்டி. ஸோ வாங்கிட்டாங்க அப்படின்னா அவங்களோட ஜூனியர்ஸ்க்கு, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு, யாருக்கோ ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு, யாருக்கு வேணாலும் யூஸ் பண்ணுறதுக்கு இது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக. ஸோ இப்போ ராயல் பாஸோட ஃபியூச்சர்ஸை வந்து கூகுள் சார் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். இப்போ ஒரு பேங்கிங் ஆஸ்பிரண்ட் இப்போ தான் பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன், இல்லை வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்ல போகிற பர்சனுக்கு ராயல் பாஸ் எதனால் பெஸ்ட்டு பேக்கேஜ்னு நான் சொல்கிறேன். ராயல் பாஸ் ஏன் பெஸ்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் கிராக் வித் ஜாக் ஏன் பெஸ்ட்டுன்னு தெரிஞ்சுக்கணும். கிராக் வித் ஜாக்கில் ஒர்க் பண்ணுற டீமில் இருக்க ஒவ்வொரு பர்சன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் எஜுகேட்டர்ஸ் கிடையாது, அவங்க எல்லாருமே அச்சீவர்ஸ் இந்த சென்ஸ், ஆல்ரெடி மல்டிபிள் பேங்க் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணவங்க. உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் ஜாக்சன் சார் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு டீச்சிங் தான் வேணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவர் டீச் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அண்ட் தென் வந்து தாமரை செல்வன் சார் உங்களுக்கு தெரியும், அவர் பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு, கைலியில் வந்து ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் கண்டென்ட் டெவலப்பராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணி இப்போ வந்து பேங்க்கில் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணவர் தான் உங்களுக்கு குவான்ஸும் கிளாஸ் எடுக்கிறாரு. இங்கிலீஷ் அபித் சார் உங்களுக்கு தெரியும், சொல்லவே தேவையில்லை, அவர் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணியிருக்காரு. அண்ட் தென் குணா சார் அவரும் இப்போ வந்து எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணிட்டு தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காரு. மீன்ஸ் கிராக் வித் ஜாக்கில் இருக்கிற ஒவ்வொருத்தருமே அச்சீவர்ஸ், எப்படி எக்ஸாம்ஸை ஷார்ட் டைமில் கிளியர் பண்ண தெரியும் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சவங்க தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கோர்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ நீங்களும் அந்த மாதிரி அச்சீவர்ஸாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில், இல்லை நாங்களாம் வந்து அச்சீவர்ஸ், நாங்கள் வின்னர்ஸ், நாங்கள் எக்ஸாம்ஸில் கிளியர் பண்ணியிருக்கோம், நாங்கள் கிளாஸ் எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ப்ராடக்ட் வேல்யூ அதிகமாக இருக்கும், ப்ரைஸ் நிறைய வைக்கணும் அப்படிங்கிற இன்டென்ஷன் இல்லாமல் ரொம்ப ரொம்ப சீப்பஸ்ட் ப்ரைஸில் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்காக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால தான் என்ன பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வந்து ஜாக்சன் சாரை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு யாராச்சும் கேட்டாங்கன்னா சொல்லுங்கள், அவங்களாம் அச்சீவர்ஸ், அவங்களாம் வின்னர்ஸ், அவங்கள பார்த்து அவங்க வந்து டீச் பண்ணுறத வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ப்ராப்பராக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளாலையும் அவர் மாதிரி அச்சீவராக மாற முடியும், தாமரை செல்வன் சார் மாதிரி நீங்களுமே வந்து பேங்க்கில் ஒர்க் பண்ண முடியும். இதுதான் என்னோட பாயிண்ட் கோகுல், என்ன சொல்கிறீங்க? கண்டிப்பாக. ஸோ கண்டிப்பாக அந்த ராயல் பாஸ் ஆஃபரை யூஸ் பண்ணிக்கிங்க. நார்மலாக செல் பண்ணக்கூடிய ப்ரைஸில் இருந்து இன்றைக்கி இன்னும் கம்மியான ப்ரைஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இன்கேஸ் யாராச்சும் பர்ச்சேஸ் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா, யாராச்சும் இல்லை நான் வந்து தனித்தனியாக பேக்கேஜ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த ஆஃபரை யூஸ் பண்ணுங்கள். இதுக்கு கீழே கண்டிப்பாக ராயல் பாஸ் ப்ரைஸ் குறையாது, இதுதான் அந்த பெஸ்ட் ப்ரைஸ், பெஸ்ட் டீல்னு சொல்லலாம். ஸோ ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கிங்க. அண்ட் தென் இன்னொரு விஷயம், உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் கைட்லியில் வந்து பார்த்தீங்கன்னா மீனாட்சி மேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் ஆஃப் த பெஸ்ட் குவான்ஸ் எஜுகேட்டர் இருக்காங்க. சில சமயங்களில் வந்து கரண்ட் கிராக் வித் ஜாக்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா சில செஷன்ஸ் இங்கிலீஷில் எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ ஒரு இனிஷியேட்டிவ் நம்ம டீமுக்கு, கிராக் வித் ஜாக் டீமுக்கு மீனாட்சி மேம் வச்சு கிராக் வித் ஜாக் யூடியூப் சேனலில் ஃப்ரீ செஷன்ஸ் யூடியூப்பில் இங்கிலீஷில் கண்டக்ட் பண்ண போகிறோம், குவான்ஸ் சப்ஜெக்ட் தான். ஸோ அந்த மாதிரி கண்டக்ட் பண்ணால் நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணிப்பீங்களா அப்படின்னு எனக்கு தெரியணும். ஏன்னா நான் ரெக்வஸ்ட் பண்ணி மீனாட்சி மேம் வந்து நான் கிளாஸ் எடுக்க வைக்கிறேன். உங்களுக்கு தெரியும் மீனாட்சி அப்படி மீனாட்சி மேம் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் குவான்ஸ் எஜுகேட்டர் இன் நார்த் இந்தியா. ஸோ அவங்க எடுக்கிற ருத்ரா சீரீஸ் வந்து ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல். இப்போ நீங்கள் இப்போது நார்மலாக நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு டெலிகிராம் குரூப்பில் வந்து அந்த படத்தோட வீடியோஸ் பப்ளிஷ் பண்ணுவாங்க, பைரசி பண்ணி ஃப்ரீயாக போடுவாங்க. அந்த மாதிரி மீனாட்சி மேமோட கோர்ஸ்க்காகவே மல்டிபிள் டெலிகிராம் குரூப்ஸ் இருக்குது.
அதை பைரேட் பண்ணி ஃப்ரீயாக ஷேர் பண்ணுறதுக்கு. அப்படின்னா பார்த்துக்கு எந்த அளவுக்கு அந்த கோர்ஸ் ஒர்த்தாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சக்ஸஸ்ஃபுல் கோர்ஸ் கொடுத்த மீனாட்சி மேம் இங்கிலீஷில் கிளாஸ் எடுக்கிறதுக்கு யூடியூப்பில் நம்ம கிராக் வித் ஜாக்கில் கொண்டு வரலாட்டி நாங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த யூடியூப்பில் கீழே கமெண்ட்டும் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் வேணும் அப்படின்னா. சேம் நம்ம கம்யூனிட்டி செக்ஷனில் கிராக் வித் ஜாக்கில் நாங்கள் ஒரு போல் கண்டக்ட் பண்ணுறோம். அந்த போலில் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு நான் வந்து இங்கிலீஷில் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா எஸ் கொடுங்க. அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து வெரி சூன் நம்ம மீனாட்சி மேம்க்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிராக் வித் ஜாக்கில் ஒரு செஷன் அரேஞ்ச் பண்ணலாம். ஸோ வேறு ஏதாச்சும் இருக்கா கோகுல்? தட்ஸ் ஆல். இந்த பிக் பில்லியன் செவன் டேஸையும் ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ப்ராப்பராக வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை யூஸ் பண்ணி எக்ஸாமில் இந்த வருஷமே கிளியர் ஆகணும் அப்படின்னு நினச்சி படிங்க, கண்டிப்பாக கிளியர் பண்ணுவீங்க. ஸோ இன்னும் 3 days இருக்குது, 3 days சர்ப்ரைஸும் வேறு லெவலில் இருக்க போகுது. ஸோ வெயிட் அண்ட் சி. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.